ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் நடந்தவைகள். கண்டிப்பா கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அதை இழந்து போயிடக்கூடாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏ மாற்றங்கள் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏ மாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே.
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இயேசு வாழ்த்து தருகிறான். இந்த செய்தியை கேட்கிற உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரெண்டு ராஜாக்கள் 7:1 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்த வேதம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு வேதமாக இருக்கிற அப்படினால்தான் இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்திலே எந்த மனிதர்களெல்லாம் பாவம் செய்தார்களோ அவருடைய பாவத்தை குறித்து தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் பாவம் செய்தாலும் அவருடைய பாவங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய தேவன் பாவத்துக்குரியவர் அல்ல, அவர் பரிசுத்தர் என்று வேதம் இந்த வேதத்திலே எல்லா இடத்திலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுடையவர். நான் பரிசுத்தர் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, வேதத்தை ஜப சிந்தையோடு நீங்கள் வாசித்தால்தான் இந்த வேதம் எவ்வளவு பரிசுத்தமான வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. இந்த தேவன் நம்மை எப்படி இந்த வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை சரிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த வேதத்தை வாசித்தவர்கள், இந்த வேதத்தை தியானித்தவர்கள், இந்த வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தவர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சீர்திருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இது மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. மொழிபெயர்ப்பாளர்கள் மனிதர்களாக இருக்கலாம், பல காரியங்களை இந்த வேதத்திற்காக பல மனிதர்களை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது சிலர் நினைக்கிறது போல, அறியாதவர்கள் அறியாமையில் இருக்கிறவர்கள் நினைக்கிறது போல, இது ஒரு சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. எபிரேயர்கள் நிருபம் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த அதிகாரம் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த ஜீவன் இன்றைக்கு எத்தனையோ பேரை அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய வல்லமை மாற்றியிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் யாரையும் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரெயின் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் வல்லமையும் வெளிப்படுத்தும்படியான அளவிலே கிரியை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவேதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி. சபையிலே தேவ மனுஷர்கள் பேசும்போது அவர்கள் உலக பிரகாரமான புஸ்தகத்தை பேசுவது கிடையாது, பேப்பர் நியூஸை பேசுவது கிடையாது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தான் சபையிலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒருவேளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நம்முடைய நேரங்களை மனுஷரோடு பேசி வீணான வார்த்தைகளை பேசி நம்முடைய நேரத்தை வீணாக்குவதை விட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று இந்த எலிசா எப்பொழுது சொல்கிறார் என்றால், 2 Kings 6:25 சமாரியாவிலே கொடிய
பஞ்சம் உண்டாயிற்று, எல்லாம் விலையேற்றமாக மாறிவிட்டது. அது பெரிய வசனமா இருக்கிறபடினாலே வாசித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எல்லா பொருட்களும் விலை அதிகமானது. ஏனென்றால் அவசியமாய் கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்கவில்லை. ஆகவே 5 ரூபாய் பொருள் 50 ரூபாயாக மாற்றப்படுகிறது, 50 ரூபாய் பொருள் 5000 ரூபாய் மாற்றப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லுகிறேன். உங்களுடைய கரத்தில் வேதம் இருக்குமானால் நீங்கள் வீட்டிலே இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அந்த அளவுக்கு அங்கே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சத்தினுடைய உச்சக்கட்டம் என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளையே கொன்று சாப்பிடக்கூடிய நிலை, தன்னுடைய பிள்ளைகளை கரியாக மாற்றக்கூடியது, இறைச்சியாக மாற்றக்கூடியது. எவ்வளவு பரிதாபமான ஒன்று! இன்றைக்கும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் சமாரியாவிலே உண்டாகிற அந்த நேரத்தில் தான் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அப்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போதுதான் அவர் சொல்லுகிறார், அந்த பஞ்சத்தின் நடுவிலே ஒரு நம்பிக்கையினுடைய வார்த்தை வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை வருகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உச்சக்கட்டத்திலே பஞ்சம் இருந்த அந்த சூழ்நிலையிலே அந்த ஒரே நாளிலே வேதம் சொல்லுகிறது, நாளை இந்நேரத்திலே இதுவரைக்கும் காணப்பட்ட அந்த கொடிய தரித்திரத்தின் பஞ்சத்தினுடைய கடுமையான சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைய தினம் எல்லாமே விலை குறைவாகவும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்று எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். வேத வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கும் போது 7 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தையை கேட்ட ஒரு மனிதன் அதை அவன் நம்பவில்லை, அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு விரோதமாய் அவன் அதை சிந்தித்தான், அதை கேலி பண்ணினான். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனாலே அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். அவன் தன் கண்களால் பார்த்தான், ஆனால் அவன் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. 7 அதிகாரத்திலே 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 ராஜாக்கள் 7:16 அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பஞ்சம் 7 அதிகாரத்திலே எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியினாலே அது மாற்றப்பட்டது. அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய இருதயம் ஆயத்தமாய் இருந்தால் எந்த சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை எப்பிதமாய் எடுத்துக்கொள்வது என்பது அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது, அது உங்களுடைய சிந்தனைகளை பொறுத்து இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய கொடிய தரித்திர நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அதற்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. 2 ராஜாக்கள் 2:43 அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 44 வசனத்திலே அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் இன்றி மீதியும் இருந்தது. வேதம் சொல்லுகிறது 42 வசனத்திலே ஒரு மனிதன் 20 அப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கிறான், ஆனால் அங்கே சாப்பிட வேண்டியவர்களோ 100 பேர் இருக்கிறார்கள். 20 பேருக்கு தான் அப்பம், ஆனால் இன்னும் 80 பேருக்கு அப்பம் தேவை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவனுடைய மனுஷன் ஆகிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த 20 அப்பங்களை கணக்கிடாதே, இந்த 20 அப்பங்களை வைத்து 100 பேரை சாப்பிடுவதற்கு ஆயத்தப்படுத்தி விடு. கொடுக்கிற மனிதன் யோசிக்கிறான், 20 வைத்து எப்படி 100 பேருக்கு கொடுப்பது? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! ஒன்றும் இல்லாமையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார், கொஞ்சமாய் இருக்கிறதையும் திருப்திப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இதற்கு தேவை என்ன? தேவனுடைய வார்த்தையினுடைய ஜீவன் கிரியை செய்ய வேண்டும்,
தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். வேறு ஒன்றுமே இல்லை. புரிந்து கொள்ளுவதற்கு நாம் சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்களையும் பச்சையாக நாம் சாப்பிடுவது இல்லை. பெரும்பாலுமான 99% அல்லது 100% நாம் சாப்பிடுகிற அத்தனை ஆகாரங்களும் அக்கினியினாலே வேக வைக்கப்பட்டு அக்கினியினாலே அது ஆயத்தமாக்கப்பட்ட பின்புதான் நம்முடைய நாவுக்கு அது ருசியை கொண்டு வருகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையினுடைய ஜீவன், தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது 20 அப்பங்களை கொண்டு பேசின அந்த மனுஷனத்தில் அவர் சொல்லுகிறார், 100 பேரும் சாப்பிடுவார்கள், 100 பேர் சாப்பிட்டு அங்கே மீதியும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கற்பனையிலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் உடனே என்னிடத்தில் கேள்வி கேட்காதீர்கள், இது என்னுடைய கற்பனை. கொண்டு வரப்பட்ட 20 அப்பங்களை 100 பேர் சாப்பிட்டு மீதி என்று சொல்லுகிறாரே, அந்த மீதி எவ்வளவு இருக்கும் என்றால் கொண்டு வந்த அந்த 20 அப்பங்களுமே மீதியாக அவனுடைய கண்கள் பார்க்கும்படி செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருக்கு 5000 பேர் ஒரு பிரச்சனை கிடையாது, 7000 பேர் பிரச்சனை கிடையாது, 600,000 மக்கள் அவருக்கு பிரச்சனை கிடையாது. எத்தனை கோடி மக்கள் தேவை உள்ள மக்களாக இருந்தாலும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷனுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள வார்த்தையை இன்றைக்கு வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் அற்புதங்களை அவர் செய்வார், தினந்தோறும் அதிசயங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அன்றைய ஊழியத்திலே என்னுடைய இளம் வயதிலே தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தேன், இந்த 62 வருட காலங்கள் என் தேவனுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே சபையிலே எல்லா நிலைகளிலும் அன்றைய வார்த்தையின் பிரகாரமாகவே அற்புதங்கள் நடக்கிறது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்க தேவனால் முடிந்தது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அந்த 5 அப்பமும் 2 மீனும் எல்லாருக்கும் சாப்பிட்டு தீர்ந்து போனது என்று சொல்லப்படவில்லை. 12 கூடை நிறைய மீதியை நிறைய நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஒரு காலம் சந்தேகிக்காதீர்கள். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சந்தேகிக்கிறது போல திருச்சபைக்கு போகிற நீங்கள் திருச்சபையினுடைய தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பாரத்தோடு பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் சந்தோஷமாய் விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் மெய்யாகவே உங்களுடைய வருமானத்தில் மீதி எடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தேவைகள் வந்தாலும் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என்ன நிலை இருந்தாலும் அவைகளை பூர்த்தி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு ராஜா சரீரத்திலே வியாதி உள்ளவராய் மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவராய் இருந்தார். 20 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 5 வசனத்திலே, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. மரண தருவாயில் இருந்த ஏசேக்கியா மறிக்க வேண்டிய நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு திடீரென்று ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். எசேக்கியாவின் ஜபத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனை குணமாக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்கும் வார்த்தை. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை 1 நிமிடத்திலே 1 நாளிலே பஞ்சத்தை மாற்ற வல்லமுடைய வார்த்தை. 2வது, கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சமாய் இருக்கிறதையும் மீதியாய் எடுக்கக்கூடிய நிலையிலே அற்புதங்களை நடப்பிக்கும் வார்த்தை. 3வது, நான் வாசித்த பகுதியிலே நீ மரணத்துக்கேதுவா நிலையில் இருக்கிறாய் என்ற நிலையை அறிவித்த ஏசாயை தீர்க்கதரிசியை கொண்டே ஏசாயாவுக்கு சொல்லப்படுகிறது, அவனை நான் சுகமாக்குவேன், ஆலயத்துக்கு போவான். அதே அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம்,
20 அதிகாரம் 9 வசனத்திலே கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்குள்ள அடையாளம் என்றால், சூரிய கடிகாரத்தினுடைய முன்னாலே போகிற அந்த முள்ளானது முன்னாலே போகிற வேகத்தை பார்க்கிலும் மறுபடியும் பின்னாலே திரும்ப வேண்டும் என்று கேட்டபோது அது அப்படியே திரும்பினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான சகோதரே சகோதரியே, வசனங்களை உங்களுடைய வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையினாலே எத்தனையோ பேரை சுகமாக்கி இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாலே என்னுடைய செல்போனிலே ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு வீடியோ வந்தது. மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பின தெய்வ மனுஷர், மரித்து 2 நாட்கள் ஆகிவிட்டது, அவருடைய சரீரம் பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே வல்லமையுள்ள தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ மனுஷன் தேவ ஆவியானுடைய நடத்துதலோடு கூட அந்த அருகிலே வந்து அந்த மனுஷனுக்காய் ஜெபித்த போது கர்த்தருடைய வார்த்தை அவனை பிழைக்க வைத்தது. அவன் உயிரோடு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக எழுமி நின்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை இன்றைக்கும் யாரெல்லாம் இயேசுடைய வார்த்தையை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மூலமாக அவர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சகோதரே சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்டதான நிலைகளிலே இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். பரியாசத்திற்கோ கேலிக்கோ உரியவைகள் அல்ல தேவனுடைய வார்த்தை, செய்கிறவர்கள் செய்யட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தையிலே அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ, எந்த தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிறதோ, இன்றைக்கு வரைக்கும் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 4வதாக ஆண்டவருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் நாம் வரும்போது 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டாம், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சில நேரத்திலே நாம் செய்ய நினைக்கிறதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். எப்பொழுதுமே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே நான் சொல்லுகிறதை எனக்கு செய்யும் ஆண்டவரே என்றுதான் நாம் கேட்போம். ஆனால் சில வேளைகளிலே ஆண்டவர் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் காரியங்களை செய்ய தீர்மானிப்பீர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய சொல்லுகிறதை மட்டும் செய்யுங்கள். செய்ய வேண்டாம் என்று சொன்னவைகளை உங்களுடைய திறமைகளை நம்பி, உங்களுடைய பணத்தை நம்பி, உங்களுக்கு இருக்கிற ஆட்கள் பலத்தை நம்பி துணிகரமாய் செய்து கடைசியிலே வெட்கப்பட்டு போய்விடுவீர்கள். உங்கள் நீங்கள் யாரை நம்பினீர்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை ஏமாற்றி உங்களுக்குள் இருக்கிறவர்களை சுரண்டி கொண்டு போய்விடுவார்களே தவிர உங்களுக்கு அவர்கள் சப்போர்ட்டாக வரமாட்டார்கள். 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்திலே 21 வசனத்திலே ரெகோபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாய் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூப்பிட்டான். 180,000 பேரை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது ஆண்டவர் சொன்னார், 24வது வசனத்திலே நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரோடு உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்று சொன்னார். உடனே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விட்டார்கள். சகோதரனே, திறமை இருப்பது நல்லது, ஆட்கள் உங்களோடு இருப்பது நல்லது, உங்களுக்கு பண வசதிகள் இருப்பது நல்லது, ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வார்த்தை எதையாகிலும் செய் அல்லது செய்யாத என்று சொல்லிவிட்டால் அதற்கு மட்டும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் இருக்கும். ஒருவருமே உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கர்த்தர் சொல்லி நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் எல்லாருமே செய்வேன் என்று கடைசி நேரத்தில் கைவிட்டு விடுதால் பார்த்தீங்களா, அப்போதான் கர்த்தருடைய வார்த்தையினுடைய உண்மை அதனுடைய சத்தியம் என்ன
என்பதை நீங்கள் அறிய முடியும். மீண்டுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கீழ்ப்படியுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினவர். அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படியே செய்யுங்கள். லூக்கா 5 பேதுரு சொல்லுகிறார், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த இடத்திற்குள் தான் தேவனுடைய ஊழியர்கள் இருக்க வேண்டும். சபையிலே போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், நீங்கள் எந்த திருச்சபையில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தாங்கள் படித்த படிப்பின் அடிப்படையிலே, தங்களுக்கு இருக்கிற பட்டம் பதவியினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் நீங்களோ ஜாக்கிரதையாக இருங்கள், தேவனுடைய ஞானத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட என்ன பேசினாரோ அதை செய்யுங்கள். இரவிலே கிடைக்காததை அதிகாலையிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதிகாலையில் கிடைக்காத ஒன்றை நடு இரவிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? அவர் சொல்லுகிறதை மட்டும் உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே சரியாய் நீங்கள் பின்பற்றிக் கொள்வீர்களானால் ஒரு நாளும் உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய எதிர்காலத்தின் காரியங்களையோ உலக மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் அசைத்துவிட முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். எலியாவுடைய காலத்திலே எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் போது அங்கே சாரிபாத்தூரிலே இருந்த ஒரு விதவைக்கு சாகக்கூடிய நிலை, மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலை, நாங்கள் இதை சாப்பிட்டு சாகப்போகிறோம் என்று சொன்ன நிலையிலே அந்த சாவை மாற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவருடைய சாவு அவர்களை மாற்றி அவர்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்தது. உங்களுடைய தவறான திட்டங்கள், உங்களுடைய தவறான தீர்மானங்கள், உங்கள் தவறான முடிவுகளை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அதை மாற்றி இயேசு வாழ்வு கொடுக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தினுடைய இந்த ஜீவனுள்ள அற்புதத்தை செய்யும் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பஞ்சத்தை மாற்றும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுக்கும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறான தீர்மானங்களையும் எங்களுடைய தவறான திட்டங்களின் தவறான முடிவுகளையும் மாற்றக்கூடிய சரியான நிலையில் கொண்டு வரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒருவேளை உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருப்போமானால் இன்று முதல் இந்த செய்தியை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்கிற அந்த வார்த்தைக்கு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மெய்ப்பர்கள் சபைக்குள் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கட்டும் ஆண்டவரே. உலக மனுஷன் சொல்லி ஏமாந்து போனவர்களை எத்தனையோ முறை நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் பொய் சொல்லாது. அதன்படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வேலைக்காரனாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை AG சபை, No. 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichris_das@yahoo.co.in.